டைரக்டர் பூபதி பாண்டியன் தமிழ் சினிமாவில் அறிமுகமான திரைப்படம் தேவதையை கண்டேன். இந்த படத்துக்கு முன்னாடி பூபதி பாண்டியன் வின்னர் கிரி மேலும் சில படங்கள் ஸ்கிரிப்ட் டயலாக் ரைட்டராக வேலை பார்த்தாரு. இவர் முதல் முதலில் நடிகர் தனுஷை வைத்து 2005 தேவதையை கண்டேன் படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படத்துல இவருக்கு ஜோடியாக ஸ்ரீதேவி நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை காஜா மைதீன் அவர்கள் தயாரிச்சாரு. பாக்ஸ் ஆபீஸ்ல தேவதையை கண்டேன் ஹிட். மீண்டும் இவர் தனுஷை வைத்து திருவிளையாடல் ஆரம்பம் படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படத்துல தனுஷ்க்கு ஜோடியாக ஸ்ரேயா நடிச்சாங்க. பிரகாஷ் ராஜ், கருணாஸ், சரண்யா பொன்மன்னன் என பலரும் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. பாக்ஸ் ஆபீஸ்ல திருவிளையாடல் ஆரம்பம் சூப்பர் டூப்பர் ஹிட். அடுத்து 2007 நடிகர் விசாலை வைத்து மலைக்கோட்டை படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படத்துல விசாலுக்கு ஜோடியாக பிரியாமணி நடிச்சாங்க. பாக்ஸ் ஆபீஸ்ல மலைக்கோட்டை சுமாரான வெற்றி. அடுத்து 2010 காதல் சொல்ல வந்தேன் படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படத்துல பாலாஜி பாலகிருஷ்ணன், மேக்னாராஜ் லீட் ரோல் நடிச்சாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சுமாராதான் போச்சு. 2013 பட்டத்து யானை படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படத்துல விஷால் ஹீரோ நடிச்சாரு. அவருக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா அர்ஜுன் நடிச்சாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சுமாரான வெற்றி. அடுத்து 2018 நடிகர் விமலை வைத்து மன்னர் வகையறா படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. விமலுக்கு ஜோடியாக ஆனந்தி நடிச்சாங்க. நடிகர் விமல் தான் இந்த படத்தை தயாரிச்சாரு. பாக்ஸ் ஆபீஸ்ல மன்னர் வகையறா சுமாரான வெற்றி. இதுதான் பூபதி பாண்டியன் இதுவரை டைரக்ஷன் பண்ண திரைப்படங்களின் பட்டியல். பூபதி பாண்டியன் டைரக்ஷன்ல வெளியான திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த திரைப்படத்தை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.